Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல partition format training இத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே OS இன்ஸ்டால் பண்றப்போ ரெகுலரா இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிப்போம். இந்த இஷ்யூக்கான சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்க PC-ஐ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வேற பூட் மோட்ல பூட் பண்ணீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆயிடும். ஆனா இந்த இஷ்யூ எதனால வருது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். This is your chat time. Please watch and subscribe. And வீடியோட எண்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி தட்டி விடுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ரெகுலராக ஃபேஸ் பண்ணுற இந்த ஒரு இஷ்யூ வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஃபார்மேட் வந்து மிஸ்மேட்ச் ஆகிறனால தான். ஸோ ஃபைல் ஃபார்மேட் பார்ட்டிஷன் ஃபார்மேட் இது ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஆக்சுவலாக எந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிஷன் இருக்கும், அதில் தான் நீங்கள் டேட்டாவெலாம் சேவ் பண்ணுவீங்க. அந்த ஆக்டிவ் பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்ட்டிஷன் ஃபார்மேட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேட் 32 NTFS CSPAT இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட். நம்ம பார்க்க போகிற பார்ட்டிஷன் ஃபார்மேட் ஸ்டைல் அப்படின்றது MDR அண்ட் GPT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இஷ்யூ எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியும்னா MDR-னா என்ன, GPT-னா என்ன அப்படின்னு தெரியும். ஸோ MDR-ன்றது மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. GPT-ன்றது GUI பார்ட்டிஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த MDR வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பார்ட்டிஷன் டேபிள். GPT-ன்றது லேட்டஸ்ட் ஃபிரம்வேர் UEFI-ன்னு சொல்கிற ஒரு ஃபிரம்வேரை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிஷன் டேபிள். ஸோ இதுதான் GPT. ஸோ இப்போ MDR-னா என்ன, GPT-னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ MDR வந்து பார்த்தீங்கன்னா பூட் செக்டராக ஆப்ரேட் பண்ணும். ஸோ ஒரு பூட் செக்டரும் 512 பைட் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால MDR தான் உங்களால் 2 TB மேலே ஹார்ட் டிஸ்க் வந்து பார்ட்டிஷன் பிரிக்க முடியாது. அதே மாதிரி MDR-ல 4 பிரைமரி பார்ட்டிஷன் அப்படி இல்லாட்டி 3 பிரைமரி பார்ட்டிஷன் ஒரு லாஜிக்கல் பார்ட்டிஷன் தான் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் GPT-ல பார்த்தீங்கன்னா GUID பார்ட்டிஷன் டேபிள் வந்து நியூ ஃபிரம்வேர் சப்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த நியூ ஃபிரம்வேரில் ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் இருக்கும். அது எதுக்குன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த பார்ட்டிஷனில் இல்லை எரரோ இல்லை பார்ட்டிஷன் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சைக்ளிக் ரெடன்சி செக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி கரெக்டான பார்ட்டிஷனை ரெக்கவரி பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து GPT-உடைய பெரிய அட்வான்டேஜ். ஸோ MDR GPT இதோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் PC ஆன் பண்ணுறப்போ ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டம் செட்டிங்ஸ் இது பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறது தான். ஸோ இங்கே அதோட வேலை முடிஞ்சிடும். அண்ட் MDR-க்கும் GPT-க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இப்போ அப்படின்றது பார்த்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி MDR ஓல்டு பார்ட்டிஷன் டேபிள்ன்றனால லேட்டஸ்ட் ஃபிரம்வேரை சப்போர்ட் பண்ணாது, அதாவது UEFI அப்படின்ற லேட்டஸ்ட் ஃபிரம்வேர் சப்போர்ட் பண்ணாது, லெகசி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணுறப்போ ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் பூட் பண்ணலாம். ஒன்று வந்து லெகசி, இன்னொன்று வந்து UEFI. இந்த UEFI வந்து பார்த்தீங்கன்னா GPT மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், MDR சப்போர்ட் பண்ணாது, ஏன்னா அது வந்து ஓல்டு பார்ட்டிஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MDR-ல 2 TB வரைக்கும் உங்களால் பார்ட்டிஷன் வந்து பிரிக்க முடியும். ஆனால் GPT-ல அப் டு 18 SEB அதாவது எக்ஸாபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து 1 பில்லியன் ஆஃப் டெராபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்ட்டிஷன் வந்து பிரிக்க முடியும். 128 பிரைமரி பார்ட்டிஷன் வந்து GPT-ல நம்ம பிரிச்சுக்கலாம். MDR வந்து பார்த்தீங்கன்னா பூட் செட்டர் லெவலில் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும், ஆனால் GPT வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெவலில் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் MDR-க்கும் GPT-க்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கும் இந்த இஷ்யூக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பார்ட்டிஷன் இது பார்த்தீங்கன்னா MDR அண்ட் GPT இது வந்து மிஸ்மேட்ச் பண்ணுறதுனால தான் இந்த இஷ்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணுறப்போ ரெண்டு விஷயம் வந்து செக் பண்ணணும். ஒன்று உங்களோட இன்ஸ்டாலேஷன் மீடியா, ரெண்டாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டிஸ்க். பென்ட்ரைவ் வந்து MDR ஃபார்மெட்டில் இருக்கு, டிஸ்க் வந்து GPT ஃபார்மெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பென்ட்ரைவை யூஸ் பண்ணி OS போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் MDR பென்ட்ரைவை வந்து UEFI-ல பூட் பண்ணணும். ஸோ MDR வந்து லெகசி மட்டும் தானே சப்போர்ட் பண்ணும், அப்புறம் எப்படி UEFI-ல பூட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா MDR-லேருந்து GPT-க்கு கன்வெர்ஷன் பாசிபிள், GPT-லேருந்து MDR-க்கு கன்வெர்ஷன் பாசிபிள் இல்லை. அதனால தான் உங்களால் MDR பென்ட்ரைவை UEFI மூலம் பூட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் பென்ட்ரைவ் வந்து GPT பார்ட்டிஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் லெகசி உள்ள என்ட்ரி ஆக முடியாது, ஸ்டார்டிங்கே ஆச்சு வெளில தட்டிடும். ஸோ நீங்கள் பென்ட்ரைவ் பூட் பண்ணுறப்போ MDR பார்ட்டிஷன் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு, ஏன்னா நீங்கள் UEFI-லையும் பூட் பண்ணிக்கலாம், லெகசிலையும் பூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எரர் அவாய்ட் பண்ணுறதுக்கு MDR GPT அப்புறம் லெகசி UEFI இந்த 4 ரிலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சினாலே இந்த எரர் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டிஸ்க்கு வந்து MDR ஃபார்மெட்டில் இருக்கா GPT ஃபார்மெட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறது. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே என்ன அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க எல்லா டிஸ்க்குமே காட்டும், ரிமூவபிள் மீடியா கூட காட்டும். அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் சொல்லி ஒரு டேபிள் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்கள் டிஸ்க் MDR-ஆ GPT-ஆ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக OS இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த MDR-ஆ GPT-ஆ அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவை.
ஆல்ரெடி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஒரு பார்ட்டிஷனை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓஎஸ் போட போகிறீங்க அப்படின்னா அப்போ தான் இந்த எம்பிஆர் ஜிபிடிலாம் அப்ளிகபிள். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூட் மோடு வந்து பார்ட்டிஷனை டெலிட் வரைக்கும் பண்ணினா பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுற போகிறப்ப தான் இந்த எம்பிஆர் ஜிபிடி இந்த பார்ட்டிஷன் ஃபார்மெட்லாம் வந்து அப்ளை ஆகும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எம்பிஆருக்கும் ஜிபிடிக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஜிபிடியில் கிரியேட் பண்ணுறதுனால ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ஃபால்ட் டாலர்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் அட்வான்டேஜ். ஸோ இது இருக்கனால பார்ட்டிஷன் வந்து ஈஸியாக ரெக்வரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த எரர் எதனால ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த எரர்னால பெருசாக இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்டியில் கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான். ஸோ ஆனால் இந்த எரர் எதனால வருதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் சேர்ஸ்.